கணவன் கணவன் மனைவி மனைவி விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கு திருப்பி விட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண கொடுத்த பணம் திரும்பி வர பூதைகள் எடுக்க அரசியலில் முன்னேற்றம் காண கேரள முறையில் பிரசன்னம் பரிகாரம் பூஜைகள் மூலமாக நூறு சதவீதம் தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனலர்களுக்கு வணக்கம் ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய்குருதத் ஜெய்குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் நம்ம இன்றைக்கி சோபகிருது வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சரிங்க மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கும் சரியாக தான் இருக்குங்க இந்த சோபகிருது வருடம் பிறக்குது இல்லையா அது எப்போ பிறக்குது அப்படின்னா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் திருவோண நட்சத்திரத்தில் மதியானம் ரெண்டு ஐம்பத்தி ஏழுக்கு இந்த வருடம் வந்து பிறக்குதுங்க இந்த வருடம் பிறக்கிற அன்று உங்களுடைய ராசி லக்னப்படி வந்து கிரகங்களில் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க உங்களுடைய ராசி லக்னப்படி பதினொன்றாம் இடத்துலங்க சூரியன் ராகு புதன் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் உங்களுடைய ராசி லக்னத்திலே செவ்வாய் இருக்கார் ஐந்தாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல சந்திரனும் ஒன்பதாம் இடத்துல சனியும் பதினொன்னு பத்தாம் இடத்துல குருவும் இருக்கார் இதுதான் உங்களுடைய அந்த அந்த வருடம் பிறக்கிற அன்னைக்கு கிரகங்களுடைய பொசிஷன்ஸ் இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா வருடம் பிறக்கிற அன்று வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம் சரிங்களா இது ஐயோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் எனக்கு சொல்லும்போது கொஞ்சம் லைட்டாக சிரி போகிறது பட் ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது வருடம் பிறக்கும் போதே நினைக்காதீங்க எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் நீங்கள் எதிர்பார்க்காத எதிர்பார்த்த விஷயம் மட்டும் இல்லை எதிர்பார்க்காத விஷயம் கூட உங்களுக்கு கொடுக்க போகுது என்னென்னா குரு வந்து உங்களுக்கு ஏற்கனவே ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்காருங்க இப்போ குரு வந்து பயிற்சியை பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு வந்து ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறாரு தென் அதுக்கப்புறம் அக்டோபருக்கு மேலே ராகுங்க பயிற்சியை பத்தாம் இடத்துக்கு வருது இப்படி பயிற்சி ஆகிறது எல்லா ஒன்பதாம் இடம் பாக்கிய சனி இருக்கார் இப்படி பயிற்சி ஆகிற எல்லாமே நல்ல பொசிஷன்ஸில் தான் இருக்குது இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து என்னன்னா போன வருடம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இந்த அஷ்டமத்து சனி வந்து என்னென்னா நிறைய இழப்புகள் நிறைய கஷ்டங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க அதாவது இவ்வளோ விஷயங்கள்லாம் ஏன் இப்போ நீங்கள் நல்லா இருக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் பட்ட இருந்து எவ்வளோ பாடங்களை கற்றுருப்பீங்க இல்லையா அந்த பாடங்கள்லாம் உங்களுக்கு இனிமேல் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் கரெக்டாக என்ன செய்யணும் நீங்கள் யார்கிட்ட எப்படி பேசணும் யார் எப்படிப்பட்டவங்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருப்பாரு அந்த சனி அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு வந்து யோகம் மட்டும்தான் இனிமேல் போலாம் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல குரு இருக்கார் குரு பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு பத்தாம் அதிபதி பதினொன்றில் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலம் ஆல்ரெடி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் என்னென்னா உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் வந்து நல்ல லாபங்கள் இது வரைக்கும் ப தொழிலேருந்து பணம் வராது கூட இனிமேல் நல்லபடியாக ரன் ஆகும் தொழிலில் வந்து முதலீடுகள் இல்லைன்னா கூட பதினொன்றாம் இடத்துல வர குரு வந்து என்னென்னா அதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு எங்கேருந்தோ வந்து அதாவது உங்களுக்கு குரு வந்து ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பு இல்லை வேறு கம்பெனியோட டீல் போட்டு ஆரம்பிக்கிறது ஒரு கான்ட்ராக்ட் மூலிமா கிடைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தொழிலில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் டெவலப் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுரும் உங்களுக்கு வந்து குருவும் சரி ராகுவும் சரி பதினொன்றாம் இடத்துல குரு ராகு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக நிகழாது எல்லாத்துக்கும் கிடைக்காது பதினொன்றாம் இடத்துல குரு ராகு சேர்க்கை யாருக்குமே கிடைக்காத ஒன்று இந்த வருடம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அதுவும் குரு ராகும் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கோச்சாரத்தில் ஒன்று சேருவாங்க இது வந்து உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக லாபஸ்தானத்தில் இருக்குங்க அப்போ என்னென்னா கோடீஸ்வரனை ஆக்காமல் உங்களை விட போகிறதில்ல இந்த குருவும் ராகுவும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸை கொடுக்கும் வேலை இல்லாத நீங்கள் படித்து முடிச்சிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் அதாவது நீங்கள் ஒரு ப்ளஸ் டூவாக முடிச்சுட்டு கூட இருந்திருக்கலாம் ஆனால் உங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சிரும் அதாவது அவரோவருடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப வேலை கிடைக்கும் அது குருவோடைய பொறுப்பு குரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடம்ங்கிறத தேடி வரக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் இன்ட்ரிவ் அட்டென்ட் பண்ணுங்கள் அதுவும் மூணாம் பாவம் தான் நீங்கள் கால் லெட்ரு உங்களுக்கு தேடி வரும் அதே மாதிரி எந்த கம்யூனிகேஷன் போட்டாலும் உங்களுக்கு ரிப்ளை வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எதிர்பாராத விஷயங்கள்லாம் போகுது உத்தியோகம் சார்ந்து வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஐந்தாம் இடத்துக்குங்கிறதுனால இயற்கையிலேயும் நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் என்னென்னா சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ரேங்க் ஹோல்டராக வருவீங்க அவார்ட் வின்னிங்கெலாம் வாங்குவீங்க நீங்கள் வந்து ஒரு அந்த காலேஜ் ஸ்கூல் படிக்கிறவங்களாக இருந்தால் ஸ்கூலில் வந்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவார்டு அதே மாதிரி காலேஜ் படிக்கிற மாதிரி இருந்தால் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவார்டெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க அப்போ பொதுவாகவே மிதுன ராசிக்கு கல்வியில் வந்து பொது அதாவது பார்த்தாலே ஒரு விஷயத்தை அப்படியே கிரகிச்சு எழுதக்கூடிய தன்மைகள் உங்களுடைய உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அதாவது நீங்கள் உங்கள் உங்களே சுயமாக நம்பணும் அது மட்டும்தான் அதாவது இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் அதாவது திருவாதிரை மிருகசிஷ நட்சத்திரத்துக்கெலாம் இயற்கையாகவே நிறைய நல்ல விஷயங்கள் தெரியும் அதாவது படித்தாலே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் அதை நீங்கள் நம்பணும் உங்களுடைய செல்ஃபாக நீங்கள் நம்பினா மட்டும் கரெக்டாக இருக்கும் நல்ல மார்க்கெல்லாம் ஸ்கோர் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது கல்வியில் பொறுத்த வரைக்கும் சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் இப்போ இருக்குது அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் பதினொன்றாம் இடத்துல குரு வருது அதுதான் வந்து மெயின் மூணாம் இடத்தை பார்க்குது திறமை முயற்சியும் நீங்கள் வச்சிங்கனாலே பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க பெரிய பெரிய ஆள்கிட்டலாம் எல்லாம் போய் என்ன செய்வீங்க அவார்டு வாங்குவீங்க அந்த மாதிரி அமைப்பை கொடுத்துரும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் குரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு திருமணம் பலன் வந்து குருவுடைய பலன் வந்து பூரணமாக இருக்குங்க உங்களுடைய ராசி லக்னப்படி குரு பலன் வந்து ஒரு வருஷத்துக்கு நூறு சதவீதம் இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் இவ்வளோ நாளாக தடைகள் இருந்திருக்கலாம் அல்லது தாமதங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அது எல்லாமே நீங்கி இப்போ குரு வந்து என்னென்னா திருமண பிராப்தத்தை உடனே கொடுத்துருவார் அதே மாதிரி குரு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து பார்வை இருக்குது அப்போது புத்திர பாக்கியமும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க பொதுவாகவே ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை வரும்போது நல்ல அதிர்ஷ்டங்கள்லாம் தேடி வரும் அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் உண்டாகும் இவ்வளோ நாளாக இல்லைன்னா கூட இந்த டைம்ல நீங்க ட்ரீட்மெண்ட் போங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பிராத்தத்தை உறுதியாக பெற்றுக் கொடுப்பாருங்க பெண்களை வரைக்கும் இது நல்ல காலகட்டம் நல்ல டெவலப் ஆகிறதுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கார் அதாவது உங்களுக்கு குடும்ப ரீதியாக அதாவது மனக்கசப்போ இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த டைம்ல வந்து உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் நீங்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் நினச்சிருப்பீங்க பட் ஆனால் அது கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து குடும்பத்தோடைய ஆதரவு மூலியமாக உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே அனுசரித்து செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இந்த சனி அப்போ இந்த சனியோடைய வாங்கிக்கோங்க சனியோடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஏன்னா அஷ்டமதி சனியில் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்போது அப்போ வந்து என்னென்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் ஆசீர்வாதங்கள் மட்டுமே நம்மளை வாழ வைக்கும் அப்போ பெரியவங்கள்கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை நீங்கள் மதிக்கணும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்போ வந்து உங்களுக்கு பல பாக்கியங்களை அள்ளி கொடுத்துருவாரு சனி சனியோடைய வேலையை என்னென்னா எங்க நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இவ்ளோ நாளா நீங்க கஷ்டப்பட்டீங்க அதுல கூட லிசன் மண்ணா எப்படி அதனால சனி வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை குருவும் நல்ல விஷயங்களை கொடுக்குறாருங்க ராகு வந்து பத்தாம் இடத்துக்கு இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போடுவார் போவார் அவர் அப்போது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் என்ன செய்வீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது கேது வந்து நாலாம் இடத்துக்கு போவார் கல்வி சார்ந்து ஞானம் பல விஷயங்கள் நீங்கள் ஒரு விஷயத்த பார்த்தாலே புரிஞ்சிட்டு அதை பற்றின அறிவு வந்துடும் இயற்கையாகவே அது என்னென்னா உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் பட்டுக்கு ஆன்சர் சொல்லுவீங்க அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கே உங்களை நம்ப முடியாத அளவுக்கெல்லாம் என்ன செய்வீங்க மாற்றங்கள் உறுதியாக உண்டு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்காங்கன்னா நாலாம் இடத்துக்கு கேது வராரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது உங்கள் கையில் பணம் இருக்கும் பட்சத்தில் நல்ல நீங்கள் ஏதாவது உங்களுடைய சேலரி நூறுரூபா ரூபாய் இருந்தால் நீங்கள் என்னென்னா லோன் போடுறது முப்பது ரூபாயாக இருக்கணும் ஏன்னா கேது வந்து நாலாம் இட்டுக்கு வரும்போது கட்டடம் கட்டக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார் அதே நேரத்தில் அதில் பிரச்சனையும் கொடுத்துட்டு வார் ராகு வந்து அள்ளி கொடுப்பார் கேது வந்து கிள்ளி தான் கொடுப்பாரு ஸோ நாலாம் இடத்துக்கு போகும்போது என்னென்னா க லோன் வாங்கும்போது அதில் ஏதாவது உங்களால் கட்ட முடியுமா என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வருமானத்தில் தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் லோன் போட்டால் போதும் இல்லைன்னா பின்னாடி சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் அதை கவனமாக இருக்கணும் கருத்தில் கொள்ளணும் நீங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பும் இருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்கக்கூடிய இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கு நாலாம் இடத்துக்கு கேது போறாரு பதவி ஸ்தானம் பதவி கேது போகும்போது என்ன உங்களுடைய பதவிகள் அதாவது தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும் பொதுவாக ராசி மிதுன லக்னாலே கிளவரா தான் இருப்பீங்க நாலாம் இடத்துக்கு கேது வரும்போது ரொம்ப பார்க்கணும் உங்களோட பதவி பிடிங்க இன்னொருத்தவங்களை கொடுத்துருவாங்க ஸோ அதனால கவனமாக இருங்க எனக்கு தான் டைம் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி ஓடுதான்னு பார்த்துக்கோங்க பொதுமக்களுடைய ஆதரவு வேணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கார் அவர் இருந்து மூணாம் இடத்தை பார்த்துட்ருக்காரு அப்போ என்னென்னா பதவிக்கு எதாவது விரயங்கள் ஏற்படலாம் ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல உயர்வுகள் இருக்குதுங்க அரசியல்வாதிகளுக்கு மட்டும் பார்த்துருக்கணும் அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இந்த பதினொன்றாம் இடத்துல குருவும் ராகு இருக்கும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு பணத்தை எல்லாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துக்கு ராகு பயிற்சியவாறு பார்த்தீங்களா அந்த டைமில் என்னென்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு செக்கு வந்துடும் ஸோ அதனால் லஞ்சலாவணிகளில் ஈடுபடும் போது கவனமாக சந்தோஷமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மிதுன ராசிக்கு நல்ல கோடிகளை குவிக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள்லாம் இருக்குது இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் என்னென்ன விஷயங்கள சாதிக்கணும் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களுமே சாதிக்க முடியும் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குதுங்க திடீர்னு ஒரு குருநாதர் வரலாம் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி மந்திர உபாசனைக்கு இது ரொம்ப சூப்பர் ஒன்பதாம் இடத்துலையும் சனி இருக்கார் திடீர்னு ஒரு தெய்வம் தெய்வத்துடைய உபாசனை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீண்ட தூரம் பிரயாணம்னா அது புனித யாத்திரையாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த கோவிலுக்கு இப்போ கை கூடி வரும் அந்த டைம் வந்து இப்போ கை கூடி வரும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் அனுகிரகங்களும் கிடைக்கும் சொசைட்டியில் பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் பெண் பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது என்ன அப்படின்னா ஆறாம் இடத்தை சனி பார்க்குறாரு அப்போ வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் வழக்குகளில் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே நீங்கள் ஏதாவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு சாதகமாக வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் வந்து கவனமாக இருக்கணும் சனியோடைய பார்வை எங்கெல்லாம் இருக்கோ அந்த விஷயங்களில் கவனமாக இருந்தாலே போதும் மூத்த சகோதரனுடைய ஆதரவுகள் கிடைக்கும் மூத்த சகோதரன் சகோதரியுடைய ஆ ஆதரவுகள் கிடைக்கும் இது வரைக்கும் ஃபேமிலியில் இருந்த எல்லாம் உங்களுக்கு மாறி சுமூகமான உறவுக்கு அதாவது குடும்பத்தில் வந்து குடும்பத்தோடைய ஆதரவுகள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் சாதனை காலம் தான் இது ஏன்னா ஐந்தாம் இடத்துல வந்து கேதுவும் இருக்கார் குருவோடைய பார்க்குறாரு குருவுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு இருக்குது ஒன்பதாம் இடத்துல சனி இருக்குது பொதுமக்களோட சப்போர்ட்டும் கிடைக்கும் பெரிய பெரிய அவார்டெல்லாம் கிடைக்கும் பெனித பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் பெரிய கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும் திடீர்னு ஒரு பட வாய்ப்புகள் இருக்கும் ப பொதுமக்களிடையே வந்து பெரிய பல்வேறு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ஆதரவுகள் அதாவது அங்கீகாரம் கிடைக்கக்கூடும் அதாவது ஒரு கலைஞருக்கு முக்கியமானது என்னென்னா பாராட்டும் தான் அது வந்து இந்த டைமில் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் மிதுனம்னாலே கலைத்துறை தான் அதாவது புதனுடைய வீட்டில் வந்து மிதுனம் கன்னி ரெண்டு இருக்குது இந்த கன்னிங்கிறது பிஸ்னஸ் அவங்களோட தொழில் ரீதியாக தான் அவங்க கரெக்டாக இருப்பாங்க ஆனால் மிதுனம்ங்கிறதான் கலை ஸோ கலைத்துறையில் யாரெல்லாம் மிதுனும் ராசியாக இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா லவ் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் லைக்கான கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண கொடுத்த பணம் திரும்பி வர பூதையில் எடுக்க அரசியலில் முன்னேற்றம் காண கேரள முறையில் பிரசன்னம் பரிகாரம் பூஜைகள் மூலமாக நூறு சதவீதம் தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை